வந்துட்டேன் மறுபடியும் ஒரு நியூ வீடியோவோட அதே ஜெயிலர் படத்தோட ரியாக்ஷன். நம்மளோட ஆக்சுவலி வந்து இதை பிளான் பண்ணி பண்ணல, ஜெயிலரோட தான் ஃபுல்லாக போடணும்னு. ஸோ தலைவருக்குன்னு தனி ஒரு ஹைப் வந்துருச்சு. ஸோ மித்த ஃபேன்ஸ் யாரும் அஃபெண்ட் ஆக வேண்டாம், அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இப்போ தலைவரோட வந்து பேக் டு பேக் வந்துட்டே இருக்கிறதுனால ஸோ நம்ம தலைவருடைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிருவோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த மித்த வீடியோஸ்லாம் நான் பண்ணுறேன். ஜெயிலர் அஃபிஷியல் ஷோகேஸ். ஸோ இது வந்து ஐ திங்க் ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஷுர், ஏன்னா ட்ரெய்லராக என்னன்னு சொல்லாமே ஷோ கேஸ் தான் சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போஸ்டரே. ஸோ நம்ம வந்து போய் பார்ப்போம் என்ன என்ன இருக்குன்னு. பயங்கரமாக இருக்கும்போது அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் என்னோட ரியாக்ஷனை அப்படியே உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். என்னோட எனர்ஜி பவர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கேன். என் கூட சேர்ந்து வந்து பாருங்க. ஓகே, மனசுல இருக்கு தலைவா. ரித்துரா அப்புறம் சொல்றேன். விஜயம் விஜயம் வீச்சுதான் சம்பவம், நெல்சன் சம்பவம். ஓ மை காட், அல்லப்பறக்கு அல்லப்பறோ. டைகர் முத்துவேல் பாண்டியன் தலைவர் நிரந்தரம் ஆகஸ்ட் 10 guys in cinemas. Okay, so அலப்பறை அலப்பறை கிளப்புறோம். ஐயோ எனக்கு இதை நான் மறக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். திரும்ப நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா, தலைவர் அந்த அந்த வில்லன் அந்த டேபிளில் போட்டு சலக்கணும் ஒரு குத்து, அந்த ஃப்ரேமு செம்மையாக இருந்தது. அந்த வில்லன் தான் நினைக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் வில்லன் ஒரு ஃபர்ஸ்ட் அவர் வில்லன் கேட்டாங்களே டைகர் முத்துவேல் பாண்டியன் சொல்லிட்டு, அவர் ஒரு மர்டர் பண்ணுறாரு ஒரு பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் வந்து கரெக்டாக அவர் மர்டர் பண்ணுற இடத்துல மட்டும் அந்த லைட்டிங் இருக்கு, அந்த ஃப்ரேமுக்கு ஃப்ரேம். தட் இஸ் பியூட்டிஃபுல் மேன், சீரியஸ்லி. அண்ட் தலைவரோட அவுட்ஃபிட், கபாலியில் பார்த்த அந்த அவுட்ஃபிட் மாதிரி, அந்த கோட் சூட் லாஸ்டில் வந்தார்ல, செல் தரமான சம்பவம் தான் வில்லன். அந்த ஃப்ரேம் ரியலி லவ் இட். அப்புறம் ஒரு டீடைல் ஷாட் இருந்துச்சு, இந்த கத்திலாம் வீசினதுலாம் செம்மையாக இருந்தது. ரித்துராக்ஸ் அந்த பையன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ அந்த பையன் பட் நல்லா நேச்சுரலாக பண்ணுற பையன், அந்த பையன் குட்டி பையன். ஸோ நல்லா க்யூட்டாக பண்ணுவான், அவனோட வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஸோ செம்ம க்யூட்டாக பண்ணுவான். அண்ட் வசந்த் அவர் தான் நினைக்கிறேன், எனக்கு தக்கன பேர் ஞாபகம் வரல. ஆக்சுவலாக தரமணி படம், அந்த தரமணியில் வந்து நான் ஃபஸ்ட் பார்த்தப்போ இப்படியும் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க. ராக்கியில் பார்த்தப்போ இப்படியும் நடிக்க முடியும் இவருனால அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ அது ஒரு பெஸ்ட்டான மூவி அது, ராக்கியும் என்ன தரமணி அவர் சைட்லேருந்து. நம்ம நீலாம்பரி வேற சேர்ந்துருக்காங்க ரஜினி சார் கூட. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரிஞ்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அது எப்படி அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, ஏன்னா படையப்பால வில்லி
இதுல வந்து ஹவுஸ் ஐ மீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆன் ஸ்க்ரீன்ல தான் அவன் லவ் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை. ஸோ இதுல பார்க்க போறோம். ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இந்த வீடியோ எண்ட் பட்டு நான் திரும்பி போய் வீடியோ பார்க்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்து நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் என்ன வியூஸும் கூட இருந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் யார் யாருக்கு ஷேர் உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணதுனால தான் வியூஸும் கூட போயிருக்கு. ஸோ நிறைய ஷேர் ஐ மீன் வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்க சொல்லுங்கள். யா பை கைஸ்.